எங்கிட்டயே இவ்வளவு கோவப்படுறாரு, எங்களை ஏத்து அப்படி குத்தி காட்டி பேசுறாரு. உன்னால உன் பொண்டாட்டிய காப்பாத்த முடியலனா கதவை சாத்திட்டு தனியா போய் அழு, எங்களை சீண்டிட்டு இருக்காத. என்னாச்சுன்னு கேளு. சார் என்னாச்சு? சார் நான் ஜட்ஜி கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தேன், அவர் ஜாமீனை கேன்சல் பண்ணாரு சார். இந்த கேஸ்ல ஜாமீன் கொடுத்தா அது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறிடும் சொல்றாரு சார். சரி சார், என்னாச்சு? ஜட்ஜி ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணிட்டாருப்பா. அதுக்கெல்லாம் அப்படிதான் நடக்கணும். கடவுளே, அவன் நிரந்தரமா ஜெயிலுக்கு போயிடணும். இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே கூடாது. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் யாரும் யார பத்தியும் அனாவசியமா எதுவும் பேசக்கூடாது. பிரிஞ்சாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீட்டுல யாருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒன்னா சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். பிரிஞ்சு நின்னா அது எதிராளிக்குதான் சாதகமா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பை நாம உருவாக்கி கொடுக்க கூடாது. புரியுதா? புரியுதுமா? நல்லா புரியுதுமா. அப்பா நான் போய் வித்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஆமா வாமா. கான்ஸ்டபிள் சார், ஹேண்ட் கஃப் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். சாரி மேடம், நான் உங்க கையில ஹேண்ட் கஃப் போடுவேன்னு நினைச்சு கூட பாக்க, இப்ப கூட என்னால நம்பவே முடியல மேடம். ஒரு தப்பு நடந்தா உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு போராட்டம் பண்றாங்க, இல்லனா பெரிய கலவரமே வெடிக்குது. அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய, தப்பா எடுத்துக்காது. என்ன நீங்க லாக்அப்ல அடைச்சு வைக்கலாம், ஆனா உண்மையை யாராலையும் மறைச்சு வைக்க முடியாது. அந்த உண்மை என்ன காப்பாத்தும் நான் நிரபராதின்னு எல்லாருக்கும் புரியும். லாக்அப் ஓபன் பண்ணு. மூடுங்க. பாருமா, நீ பச்சா குழந்தை, நாங்களாம் வேற மாதிரியான, நாங்க எவ்வளவு வேலை செஞ்சுட்டு காலேஜ் நடத்திட்டு இருக்கோம் தெரியுமா? நேத்து முளைச்ச காலாண்ணி எங்க கிட்டே சவுண்ட் வர்றியா? என்ன செஞ்சாய்? ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் ஸ்மார்ட்டா யோசிப்பீங்களா? நாங்களா யோசிக்க மாட்டோமா?
லாயர் மூலமா ஜாமீன் கேட்க எவ்வளவு ட்ரை பண்ண வித்யா, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நல்லது செய்யணும் நினைக்கிற எல்லாருக்கும் வர சோதனை தான் எனக்கும் வந்திருக்கு. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சாப்பிட்டியா? இனிமேதான் சார் வாங்கி கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல, நானே சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சஞ்சய் வேண்டாம், சஞ்சய் நான் வரேன். சஞ்சய் சஞ்சய் என்ன இதெல்லாம் நீய பாக்குற? இல்ல இதெல்லாம் இன்னும் பெண்டிங்ல இருந்தா என்ன பண்ண சார்? சாப்பாடு யோ, அந்த லாக் அப்ப திறந்து விடியா, அவங்க வெளியே உட்காந்து சாப்பிடு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, வாங்கம்மா போங்க. உக்கார் வித்யா. இந்தா இரு, பிரிச்சு தர சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக நீ இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு தான் நம்புகிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத வித்யா, அவங்க ஒன்றும் அவ்வளோ புத்திசாலிலாம் இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். நீ தைரியமாக இரு. சஞ்சய், எனக்கு இன்னும் ஒரு சிலர் மேலே சந்தேகம் இருக்கு. யாரு? அவங்க அந்த இடத்துலயே எனக்கு எதிராக தான் பேசினாங்க. அமைச்சர் மாதிரி அவங்களும் ஏதாவது தப்பா செஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. சகுந்தலாவும் அவங்க கூட சேர்ந்திருக்கலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். அதுக்காக நீ மறுபடியும் சகுந்தலா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணாத. இனி அவளை நாம நெருங்கவே கூடாது. அவளை சந்தேகப்படுறோன்னு கூட அவளுக்கு தெரிய வேண்டாம். அப்பதான் அவ இயல்பா இருப்பா. அதை வச்சு நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். நல்லா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு. போதும் சஞ்சய், கடை சாப்பாடுல தகட்டது. சரி விடு, அடுத்த தடவை வரும்போது வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரேன். சார், டைம் ஆயிடுச்சு. டிசிபி ரவுண்ட்ஸ் வர நேரம். உங்களை பார்த்தாருனா எங்க மேலதான் கோவப்படுவேன். சரி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சார், டைம் ஆயிடுச்சு, வாங்கம்மா போகலாம். சரிங்க மேடம். தெரியுமா,
தலகீழா மாத்துவான்னு நினைச்சோம். ஆனா இப்ப நம்ம அசோசியேஷனுக்கு இவ்வளவு பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டு லாக்அப்ல போய் உக்காந்துட்டா. இப்ப என்னங்க பண்றது? அப்படியே இருக்க முடியுமா? புது தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நாம மட்டும் சொன்னா பத்தாது, எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஆகணும். நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? இது மாதிரிலாம் நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நடந்துருச்சு. வித்யா அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அவ கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியா அந்த வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும்? இந்த கேஸ்ல இருந்து அவ தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். கேஸ் கோர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. நம்மளோட ரூல்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்களா? யாரு மேல குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்கள அசோசியேஷன்ல இருந்து ஒதுக்கி வைக்கணும். தலைவரா இருந்தாலும் அதான சட்டம். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். புது தலைவரை தேர்ந்தெடுக்கணும். யார தேர்வு பண்ணலாம்? வேதா தான் பல வருஷமா இந்த பதவியில இருந்தாங்க. அதனாலதான் வித்யாவுக்கு நாம இந்த பதவியை விட்டு கொடுத்தோம். மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தும் அவங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தங்களை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. வேதாவோட பசங்களை தலைவராக்கலாம்னு சொல்றீங்களா? பசங்க எதுக்கு? அதான் இன்னொரு மருமக இருக்காங்கல்ல. யாரு? ஸ்னேகாவை சொல்றீங்களா? ஆமா, அவங்க தலைவராக தான் நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நீங்களும் என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கும் தெரியும். சரியா இருப்பாங்களான்னு சொல்லி டவுட்டா இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் சொல்றீங்களேன்னு ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு மனதா ஸ்னேகாவையே தலைவரா அறிவிச்சிடலாமா? ஆமா பண்ணிடலாம். வேற என்ன பண்றது? ஓகே, அப்ப ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. வாங்க மேடம். எனக்கு நீங்க பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன், இந்த அசோசியேஷனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். உங்க முன்னாடி இருக்கிற ஃபைல்ல கையெழுத்து போட்டு உங்க சீட்ல உட்காருங்க. கங்கிராட்ஸ் ஸ்னேகா. தேங்க்ஸ். உட்காரு. மேடம் என்ன யோசிக்கிறீங்க? அந்த ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. போடு. இப்போ நீங்க தற்காலிக தலைவரா தான் பதவி ஏத்திருக்கீங்க. கோர்ட்ல வித்யாவோட கேஸ்க்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான்
நீங்க நிரந்தர தலைவர் ஆவீங்க. அதெல்லாம் தீர்ப்பு எதிராக தான் வரும். ஸ்னேகா, நீ தாமா இங்க நிரந்தர தலைவர். ரொம்ப நன்றிங்க. வித்யா அந்த பதவியில இருந்து கொஞ்ச நாள்லயே ஏகப்பட்ட புது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. அதனால அசோசியேஷன்ல நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை வேற உருவாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால நான் முதல் வேலையா அவ போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிக்கிறேன். இனி நமக்கான விதிகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி உருவாக்குவோம். உறுப்பினர்களோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். இனி இந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. யார் மேலையாவது குற்றச்சாட்டு வந்தா உடனே அவங்களை ஒதுக்கி வைக்கிற வேலையெல்லாம் இனிமே நடக்காது. என்ன பிரச்சனைன்னு நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். இன்னும் நம்ம அசோசியேஷன்ல மெம்பர்ஸ் ஆகாம நிறைய காலேஜஸ் இருக்கு, அவங்களையும் இதுல மெம்பர்ஸ் ஆக்கணும். வித்யா நீக்கி வச்ச எல்லா காலேஜஸையும் திரும்ப நம்ம அசோசியேஷன்ல சேர்க்கணும். ஒற்றுமையும் கூட்டமும் தான் நம்மளோட பலம், அதை நம்ம நிரூபிக்கணும். மேடம், சொல்லுங்க சார். நீங்க இங்க இருக்கிறதுனால வெளியில நடக்கிற எதுவும் தெரியாதுல்ல? ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நீங்க அசோசியேஷன் தலைவரா இருந்து நிறைய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. பல பேர் அதை பாராட்டி பேசிருக்க. ஆனா இப்போ என்னாச்சு சார்? நீங்க அரெஸ்ட் ஆகி 24 மணி நேரத்துல உங்களை பதவியில இருந்து தூக்கிட்டு உங்க ஹஸ்பண்டோட அண்ணன் வைஃப் ஸ்னேகாவ தலைவராக்கிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனுஷங்க எப்படி எல்லாம் இருக்காங்க? அந்த நியூஸ பார்த்ததுல இருந்தே சார், ஸ்னேகா என் அக்கா தான், என் குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் இருந்த பதவியில அவங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராது. என் வைஃப் கிட்ட பேசணும். தாராளமா பேசுங்க. தேங்க் யூ சார். இங்க பாருமா, அண்ணன் நகர்ல நெக்லஸ் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்களோட இந்த கம்ப்ளைண்ட்க்கு சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார். வித்யா, நீ சாப்பிட்டியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்னாச்சு? ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கிட்ட போய் அக்கம் பக்கத்துல விசாரிக்கலான்னு ட்ரை பண்ண, நான் யாருன்னு தெரிஞ்சு என்னை ஏரியாக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீ தான் கொலை பண்ணிருப்பேன்னு எல்லாரும் உறுதியா நம்புறாங்க. எல்லாமே எனக்கு எதிரா இருக்கும் போது அவங்க அப்படித்தானே நம்புவாங்க. சரி, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஸ்னேகாக்கா சந்தோஷமா இருக்காங்களா? எனக்கு தெரியும் சஞ்சய், அவங்க சந்தோஷமா தானே இருப்பாங்க. விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அவங்களே அந்த பதவியில இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் அவங்களும் அத்தையோட மருமக தானே. என்னால இதை ஏத்துக்க முடியல வித்யா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன கஷ்டம்? உன் அண்ணிதான தலைவரா இருக்காங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பாரு சஞ்சய். இத்தனை நாளா அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. என்னால அப்படி இருக்க முடியாது வித்யா. உன்னை மாதிரி என்னால இருக்க முடியாது. உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. நீ எப்போ இது மாதிரி எதுலயாவது மாட்டுவ, உன்னை பதவியில இருந்து தூக்கிட்டு அவங்க உட்காரணும்னு வெயிட் பண்ண மாதிரி இருக்க. வித்யா, நீ இவ்வளவு பெரிய தப்பான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிய, ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல, வருத்தப்படவும் இல்ல. அவங்களுக்கு அந்த பதவி கிடைச்ச உடனே டப்புன்னு உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு.
என்ன? இல்ல வேணாம் விட சொல்லு. அசோசியேஷன்ல உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க,